யோசப் பரராஜ சிங்கம் படுகொலை செய்யப்பட்டு 15 ஆண்டுகள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ரவிராஜ் படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களான கடற்படை சிப்பாய்கள் குற்றவாளிகள் இல்லை என்று விடுதலை வழங்கப்பட்ட செய்திகளுடன் புலர்ந்திருக்கும் இன்றைய நாள் மாமனிதர் யோசப் பரராஜ சிங்கம் கொல்லப்பட்டு 15 ஆண்டுகளை கடக்கும் பொழுதுகளாகும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதில் முன்னின்று உழைத்த யோசப் பரராஜ சிங்கத்தை அன்றைய அரசு பலியெடுத்தது. தமிழ் தேசியத்தின் உண்மை குரலாக தமிழ் மக்களின் விடுதலை உணர்வை தெற்கிற்கும் உலகிற்கும் கூர்மையாக எடுத்துரைத்த பலர் அழிக்கப்பட்டனர். அப்படியான குரல்களில் ஒன்றே மாமனிதர் யோசப் பரராஜ சிங்கத்தின் குரல். ஒரு பத்திரிகையாளராக யோசப் பரராஜ சிங்கம் செயற்பட்டவர். இலங்கை அரசுகளின் கிழக்கு மண் மீதான ஆக்கிரமிப்பு நெருக்கடிகளையும் மட்டக்களப்பின் வாழ்வையும் தன்னுடைய எழுத்துக்களின் மூலம் யோசப் வெளிப்படுத்தினார். தன்னுடைய மனைவியின் பெயரில் சுகுணம் யோசப் என்ற பெயரில் எழுதினார். மட்டக்களப்பில் ஊடக அமைப்பு ஒன்றை உருவாக்க முன்னின்றவர், அத்துடன் அதன் தலைவராகவும் செயற்பட்டவர். 60களில் அரசியலுக்குள் நுழைந்த இவர் இருமுறை தேசிய பட்டியலில் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவானார். தமிழரசு கட்சியின் ஆரம்பகால உறுப்பினராக இருந்த யோசப் தமிழர் விடுதலை கூட்டணியிலும் அங்கம் வகித்ததுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய உறுப்பினராகவும் செயற்பட்டவர். 2005 மார்கழி 25 அன்று மட்டக்களப்பு செயின்ட் மேரி தேவாலயத்தில் கிறிஸ்மஸ் திருப்பலி பூஜையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இனம் தெரியாத நபர்கள் என்ற போர்வையில் வந்த இலங்கை அரசின் துணைப்படையை சேர்ந்தவர்களால் யோசப் பரராஜ சிங்கம் சுட்டு பலி கொள்ளப்பட்டார். தமிழ் மக்களின் விடுதலைக்காக அயராது குரல் கொடுத்த யோசப் பரராஜ சிங்கம் அவர்களுக்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வே பிரபாகரனால் தமிழ் தேசத்தின் உயரிய விருதான மாமனிதர் விருது வழங்கப்பட்டது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் யோசப் பரராஜ சிங்கம் அவர்களின் படுகொலையுடன் தொடர்புடைய நபராக கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ் பிரதிநிதி ஒருவர் மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுத்தமைக்காக அநியாயமாக பலி கொள்ளப்பட்டுள்ளார். இந்த கொடும் செயலை செய்த குற்றவாளிகளை என்ன செய்வார்கள்? இலங்கை அரசாங்கத்தின் விசாரணைகள் நீதியை வழங்கவா அல்லது சர்வதேச நெருக்கடிகளை தவிர்க்கவா என்பதை காலம் நிரூபிக்கும். மனித வாழ்வின் விடுதலைக்காக இயேசுபிரான் பிறந்த நாளில் எமது விடுதலைக்காக குரல் கொடுத்த ஒரு பிரதிநிதி வழிபாட்டு தலம் ஒன்றில் ஆயுததாரிகளால் அழிக்கப்பட்டார் என்பது இந்த தேசத்தில் ஜனநாயகத்திற்கும் மனித உரிமைக்கும் எத்தகைய இடம் உண்டு என எடுத்துரைக்கின்றது. வணக்கம் லண்டனுக்காக எழுத்தாக்கம் கவிஞர் தீபச்செல்வன், குரல் பதிவு துஷிகா ஜோகலிங்கம்.